இந்திய உழைப்பாளி மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அகில இந்திய விவசாயிகள் சங்கம், இந்திய தொழிற்சங்க மையம், அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் ஆகிய மூன்று அமைப்புகளும் சேர்ந்து செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி புதுதில்லியில் ஒரு அகில இந்திய அளவிலான கருத்தரங்கத்தை நடத்தியிருக்கிறார்கள். அந்த கருத்தரங்கில் இந்திய நாட்டு மக்கள் இப்போது எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் சம்பந்தமாக விவாதிக்கப்பட்டு பல்வேறு தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதிலே குறிப்பாக இந்தியாவில் குறைந்தபட்ச மாத ஊதியமாக ₹26,000 தீர்மானிக்க வேண்டும், குறைந்தபட்ச பென்ஷன் தொகையாக மாதம் 10,000 தீர்மானிக்க வேண்டும், தொழிலாளர் நலன்களையும் உரிமைகளையும் பறிக்கக்கூடிய மத்திய தொழிலாளர் நல தொகுப்பு சட்டங்கள் என்பது திரும்ப பெறப்பட வேண்டும், விவசாயிகளை பொறுத்தவரை அனைத்து வேளாண் விளைபொருள்களுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலையை தீர்மானிப்பதும், அந்த விலையை உத்தரவாதப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு மத்திய சட்டத்தை ஒன்றிய அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும், மின்சார திருத்த மசோதா 2022 இந்திய ஒன்றிய அரசாங்கம் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும், ஏழை சிறு குறு விவசாயிகள் நடுத்தர விவசாயிகள் பெற்றிருக்கக்கூடிய தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெற்றிருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகளில் பெற்றிருக்கக்கூடிய கடனை ஒருமுறை தள்ளுபடி செய்ய வேண்டும், விவசாய தொழிலாளிகளுடைய மிக முக்கியமான வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய இந்த தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை 100 நாள் என்பதை 200 நாளாக மாற்ற வேண்டும், அந்த திட்டத்தில் வழங்கப்படாமல் இருக்கக்கூடிய கூலியை உடனடியாக வழங்குவதற்கு இந்திய அரசாங்கம் முன்வர வேண்டும் போன்ற முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்துத்தான் அந்த தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக அடுத்தடுத்து இந்த மூன்று அமைப்புகளும், உழைப்பாளி மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய இந்த மூன்று அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து இந்திய நாடு முழுவதும் பிரச்சார கூட்டங்களை நடத்துவது, சிறப்பு மாநாடுகளை நடத்துவது, இதற்கு பிறகு பாராளுமன்ற கூட்டத்தொடர் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறுகிற போது இந்திய நாடு முழுவதிலுமிருந்து பல லட்சக்கணக்கான விவசாயிகள், தொழிலாளர்கள், விவசாய தொழிலாளர்கள் அனைவரையும் திரட்டி பிரம்மாண்டமான பேரணியை பாராளுமன்றத்திற்கு முன்னால் நடத்தி இந்த கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை ஆட்சியாளர்கள் கொடுப்பது என்கிற வரலாற்று சிறப்புமிக்க முடிவை செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி எடுத்திருக்கிறார்கள். இந்த விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், தொழிலாளர்கள் வர்க்க அடிப்படையில் இவர்களெல்லாம் ஒன்று சேர்வதன் மூலமாகத்தான் இந்த வர்க்கத்துக்கு எதிராக முதலாளிகளுக்கும் கார்ப்பரேட்டுக்கும் ஆதரவாக செயல்படக்கூடிய ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை பின்னுக்கு தள்ள முடியும். ஏற்கனவே ஏராளமான விஷயங்களில் இது ஒரு கார்ப்பரேட் ஆதரவு அரசாங்கம், முதலாளிகளுக்கு ஆதரவான அரசாங்கம் என்பதை எதிர்த்து பலகட்ட போராட்டங்களை இந்த வர்க்கங்கள் நடத்தியிருக்கிறார்கள். இந்த தேசம் தழுவிய இந்த போராட்டம் என்பது அவர்களுடைய கொள்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவும், இல்லை என்று சொன்னால் மோடி அரசாங்கத்தை அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்துவது என்கிற முறையில் நாட்டு மக்களுடைய ஏகோபித்த ஆதரவை மாற்று கொள்கைகளை கடைபிடிக்கக்கூடிய சக்திகளுக்கு ஆதரவாக திரட்டுவதும், மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய மோடி அரசாங்கத்துக்கு முடிவு கட்டக்கூடிய வகையில் அந்த வீரியமிக்க பிரச்சாரம் நாடு முழுவதும் நடைபெறும். இதற்கு ஆதரவாக மற்ற ஜனநாயக சக்திகளையும் நாம் ஒருங்கிணைப்பது என்கிற முடிவை நேற்றைய தினம் எடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக செப்டம்பர் 5ஆம் தேதி தேசிய அளவிலான இந்த கருத்தரங்கம் என்பது இந்தியாவினுடைய உழைப்பாளி மக்களுக்கான விடியலை தேடித்தரக்கூடிய ஒரு மாநாடாக அமைந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.